Taste the Daily. தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியும் ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து நெய்வேலி ஆர்ச் கேட் அருகே அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. கழக அமைப்பு செயலாளரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகளும் ஏராளமான தொண்டர்களும் கலந்து கொண்டு விடியா அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தில் அநாதை அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதாக அதிமுக மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து சென்னை தங்கசாலையில் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடியா அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை அதிமுகவினர் எழுப்பினர். பின்னர் பேசிய மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா, திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் சிறு வியாபாரிகள் முதல் பெரு வியாபாரிகள் வரை அனைத்து தரப்பினரும் மின்கட்டண உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சாடினார். 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதை கண்டித்தும் ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை முறையாக விநியோகிக்காததை கண்டித்தும் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை வஞ்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோத்தகிரி மார்க்கெட் திடலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாந்திராமு, பொன் ஜெயசீலன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மின்கட்டண உயர்வுக்கும் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசுக்கு எதிராக ராமநாதபுரத்தில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா உள்ளிட்ட மூத்த கட்சி நிர்வாகிகளும் 1000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்களும் பங்கேற்றனர். மின்கட்டண உயர்வுக்கும் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசுக்கு எதிராக தேனியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோடை ராமர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கணக்கானோர் பங்கேற்று விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். விடியா அரசு 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்தும் நியாய விலை கடைகளில் பாமாயில் பருப்பு போன்றவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திறனற்ற திமுக அரசை கண்டித்தும் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்பியும் அதிமுக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ ஹரி உட்பட பலர் கலந்து கொண்டு விடியா அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து சென்னை வள்ளலார் நகரில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை இட்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தேர்தலில் வெற்றி பெற்றதால் திமுக அரசுக்கு திமிர் அதிகமாகிவிட்டதாகவும் நம் பணத்தை வாங்கி நமக்கே கொடுக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். ஓட்டு வந்து திமுகவுக்கு போட்டு திமுக கூட்டணி போட்டதுனால திமுரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த அரசாங்கத்து என்ன ஆச்சு, திமுரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. திமுரு ஜாஸ்தி யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா அந்த 1000 ரூபா டாஸ்மாக்லேருந்து சரக்கு வந்து அது 1000 ரூபா அப்படியே திருப்பி கொடுக்குறேன். உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னா சொத்து வரி கட்டணத்துலேருந்து ஏற்றி அதுலேருந்து கொடுக்குறேன். உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னா மின்சார கட்டணத்தை ஏற்றி அதுலேருந்து கொடுக்குறோம். எப்படிப்பட்ட நம்ம பணத்தை வாங்கி நமக்கே கொடுக்குற ஒரு திறனற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கி ஆண்டுட்ருக்கு. இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி மக்களை பொறுத்தவரை பரிசுகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று பேருந்து கட்டணம், அதை ஏற்றுறதுக்கு பரிசீலனை பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுவும் அது ஒரு பரிசு காத்துட்ருக்கு. இப்படி மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு சர்வாதிகார போக்கோடு நம்ம என்ன செஞ்சாலும் கேட்குறது தமிழ்நாட்டில் ஆள் இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி இந்த விடியாத அரசு ஒரு சர்வாதிகார அரசாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மின் கட்டண உயர்வுக்கும் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசுக்கு எதிராக ஈரோட்டில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை, முன்னாள் அமைச்சர் பி சி ராமசாமி,
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் தென்னரசு, வி பி சிவசுப்பிரமணி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார சின்னையன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விடிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மின்கட்டண உயர்வுக்கும் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து சென்னை விருகம்பாக்கத்தில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான விருகை ரவி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து கண்டிக்கின்றோம். விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் உருவ பொம்மைக்கு கள்ளச்சாராயம் மாதிரி மாலை அணிவிக்கப்பட்டது. சென்னை புறநகர் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கே பி கந்தன் தலைமையில் திமுக அரசை கண்டித்து சென்னை பள்ளிக்கரணையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மூன்றாவது முறையாக மின்கட்டண உயர்வு, கள்ளச்சாராய உயிரிழப்பு உள்ளிட்டவைகளை கண்டித்து சுமார் 1000 மேற்பட்ட அதிமுகவினர் பதாகைகளை ஏந்தியவாறு கண்டன முழக்கங்களையும் கோஷங்களையும் எழுப்பினர். மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்தியும் நியாய விலை கடையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதை நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்தும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பேருந்து நிலையம் முன்பு அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம் ரத்தினசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மின்சார கட்டணத்தை உயர்த்தியும் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து தஞ்சையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மின்கட்டண உயர்வுக்கும் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை நிறுத்த முயற்சிப்பதற்கும் போதைப் பொருள் புழக்கத்தை கண்டித்தும் விடியா திமுக அரசுக்கு எதிராக திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாராபுரம் நகர செயலாளர் சி ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான சி மகேந்திரன் உட்பட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்று விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தில் விடியா திமுக அரசு பொறுப்பேற்று 3 தொடர்ந்து மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்தும் நியாய விலை கடைகளில் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களின் விநியோகத்தை நிறுத்த முயற்சித்ததை கண்டித்தும் தூத்துக்குடியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மின்கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் கே ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மின்கட்டண உயர்வை கண்டித்தும் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பொருட்களை நிறுத்தும் முயற்சியை கண்டித்தும் விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். விடியா திமுக அரசை கண்டித்து திருச்சி பொன்மலை அருகே அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் ப குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடியா திமுக அரசை கண்டித்தும் கையில் பதாகைகள் ஏந்தியும் கண்டன கோஷம் எழுப்பினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடியா திமுக அரசின் மின்சார கட்டண உயர்வை கண்டித்து தென்காசி அடுத்த கடையநல்லூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ண முரளி, முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மக்களை வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கம் எழுப்பப்பட்டது. திருநெல்வேலி மண்டல செயலாளர் சிவா ஆனந்த் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி அருகே விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாவூர் சத்திரத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப மாநில இணை செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார், கழக அமைப்பு செயலாளர் பி ஜி ராஜேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விடியா அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்.
மூன்றாவது முறையாக விடியாதிமுக அரசு மின்கட்டணத்தை உயர்த்தியதை ரத்து செய்ய கோரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மாநகர மின்வாரிய அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். விடியாதிமுக அரசை கண்டித்து தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் கே பாரதி மோகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கைகளில் அரிக்கன் விளக்குகளை ஏந்தி ஏராளமான அதிமுகவினர் திரண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கழக அமைப்பு செயலாளர் திருச்சி ஆர் மனோகரன் சிறப்புரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம ராமநாதன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்.